வணக்கம். இன்று புதுவையிலே வந்து மொத்தம் 12 நபர்கள் வந்து கொரோனா பாசிட்டிவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு நபர் வந்து ஜிப்மர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற இருவர் வந்து மாஹேயில் வெளிநாட்டிலிருந்து வந்த இருவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி நேராக குவாரண்டைன் சென்டர் சென்று அங்கு டெஸ்ட் செய்து பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டுள்ளனர். ஸோ மாஹேயில் இதுவரை 4 நபர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டு மாஹே ஜிஹெச்சில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் நலமுடன் இருக்கிறார்கள். புதுவையை பொறுத்த மட்டில் இப்பொழுது 7 பேர் வந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். அதில் 5 வந்து கதிர்காமம் அரசு மருத்துவமனையிலிருந்தும் 2 நபர்கள் வந்து ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்தும் ஆக மொத்தம் 7 நபர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகையால் இன்று நிலவரப்படி கதிர்காமத்தில் 40 பேரும் ஜிப்மர் மருத்துவமனையில் 42 பேரும் வாகையில் வந்து 4 பேரும் புதுவையை சேர்ந்த வெளி மாநிலத்தில் சிகிச்சை பெறுவர் 20 ஆக எல்லாத்தையும் சேர்த்து 88 நபர்கள் இன்று புதுவையில் கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று ஒருவர் 83 வயது ஆண். அவர் வந்து இரத்த கொதிப்பு மற்றும் வந்து இருதய வியாதியால் பாதிக்கப்பட்டு மூளையில் நரம்பு பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார். அவர் வந்து இந்த COVID-19 கைட்லைன்ஸ் படி அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆகையால் இதற்கு முன்னும் வந்து அரும்பாத்தபுரத்தை தற்காலிக விலாசமாகவும் கும்மலம் விழுப்புரத்தை நிரந்தர விலாசமாகவும் கொண்டவர் ஒருத்தர் இறந்துவிட்டார். அவரும் வந்து அடக்கம் செய்ய ஆக மொத்தம் 20 வந்து புதுச்சேரியில் இப்போது மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த மரணமடைந்த தொடர்புடைய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அனைவரையும் பரிசோதனை செய்ததில் கிட்டத்தட்ட 47 பேர், 2 பேரும் சிகிச்சை பண்ணதில் தொடர்புடையவர்கள் சிகிச்சை பண்ணவங்களை டெஸ்ட் செய்ததில் எல்லோரும் நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. அதே மாதிரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் இந்த கேஸ் தொடர்புடையவர்கள் பரிசோதனை செய்து அவர்களும் நெகட்டிவ் என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஆல் நெகட்டிவ். ஆகையால் மக்கள் வந்து பொதுவாக அரசு புதுவை அரசை பொறுத்த வரைக்கும் தினசரி ஒரு 10 நபர்கள் பாசிட்டிவ் வருவதாலே மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் கூறியது போல இன்று மாலை அநேகமாக ஒரு கூட்டத்தில் வேறு நடவடிக்கைகள் என்ன, அடுத்த மாநிலத்தில் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து நாமும் சில முக்கிய முடிவுகளை எடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். 9-ஆம் தேதி கொரோனா கண்டறியப்பட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. கொரோனா ஹாஸ்பிட்டல்ன்றதுனால அங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம். ஜிஹெச் சுத்தப்படுத்தி எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி எல்லாரும் நெகட்டிவ்னு பார்த்து க்ளீன் பண்ணி அடுத்த அட்மிஷன் போடுவோம். முத்தியால்பேட் 10 பேர்ல வந்து 10ல வந்து தட்டாஞ்சாவடி ஒருவர், கொம்பாக்கம் சண்முகாபுரம் திருப்பி தட்டாஞ்சாவடி காமராஜர் நகர் நவசக்தி நகர் திருப்பி சுப்பையா நகர் தட்டாஞ்சாவடி சோழன் ஸ்ட்ரீட் காமராஜ் நகர் அப்புறம் பிப்டிக் ரோட் பிள்ளையார்குப்பம் எல்லாம் சிட்டியும் இருக்குது எல்லாம் சிட்டி சார் எல்லாம் அர்பன் லிமிட்லேயே வரும்.